ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி சினி ஹெச்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து நடிகை குஷ்பூ நடித்த திரைப்படங்களை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1989 ரஜினிகாந்த் பிரபு நடிப்பில் வெளிவந்த தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் தான் குஷ்பூ முதல் முதலாக கதாநாயகியாக அறிமுகமான முதல் படம். அடுத்த திரைப்படம் வந்து 1989 கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த வருஷம் 16. அடுத்த திரைப்படம் வந்து 1989 பிரபு கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த வெற்றி விழா. அடுத்த திரைப்படம் வந்து 1990 கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த கிழக்கு வாசல். அடுத்த திரைப்படம் வந்து 1990 முரளி நடிப்பில் வெளிவந்த நானும் இந்த ஊர் தான். அடுத்த திரைப்படம் வந்து 1990 பார்த்திபன் நடிப்பில் வெளிவந்த தாலாட்டு பாடவா. அடுத்த திரைப்படம் வந்து 1990 ரகுமான் நடிப்பில் வெளிவந்த ஆர்த்தி எடுங்கடி. அடுத்த திரைப்படம் வந்து 1990 விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த என்கிட்ட மோதாதே. அடுத்த திரைப்படம் வந்து 1990 சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த நடிகன். அடுத்த திரைப்படம் வந்து 1990 பிரபு நடிப்பில் வெளிவந்த மைடியர் மாத்தாண்டன். அடுத்த திரைப்படம் வந்து 1990 கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன். அடுத்த திரைப்படம் வந்து 1991 ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த நாட்டுக்கொரு நல்லவன். அடுத்த திரைப்படம் வந்து 1991 கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த விக்னேஸ்வரர். அடுத்த திரைப்படம் வந்து 1991 பிரபு நடிப்பில் வெளிவந்த கிழக்கு கரை. அடுத்த திரைப்படம் வந்து 1991 பிரபு நடிப்பில் வெளிவந்த சின்னத்தம்பி. அடுத்த திரைப்படம் வந்து 1991 சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த பிரம்மா. அடுத்த திரைப்படம் வந்து 1991 முரளி நடிப்பில் வெளிவந்த இரவு சூரியன். அடுத்த திரைப்படம் வந்து 1992 ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த பாண்டியன். அடுத்த திரைப்படம் வந்து 1992 ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த அண்ணாமலை. அடுத்த திரைப்படம் வந்து 1992 ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த மன்னன். அடுத்த திரைப்படம் வந்து 1992 கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த இது நம்ம பூமி. அடுத்த திரைப்படம் வந்து 1992 சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த ரிக்ஷா மாமா. பூமி. அடுத்த திரைப்படம் வந்து 1992 பாக்யராஜ் நடிப்பில் வெளிவந்த அம்மா வந்தாச்சு. அடுத்த திரைப்படம் வந்து 1992 பிரபு நடிப்பில் வெளிவந்த பாண்டித்துறை. அடுத்த திரைப்படம் வந்து 1988 அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த வேங்கை. அடுத்த திரைப்படம் வந்து 1992 அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த சேவகன். அடுத்த திரைப்படம் வந்து 1992 கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த சிங்காரவேலன். அடுத்த திரைப்படம் வந்து 1992 பிரபு நடிப்பில் வெளிவந்த நாளைய செய்தி. அடுத்த திரைப்படம் வந்து 1992 சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த ரிக்ஷா மாமா. அடுத்த திரைப்படம் வந்து 1993 பிரபு நடிப்பில் வெளிவந்த மரவன். அடுத்த திரைப்படம் வந்து 1993 ஜெயராம் நடிப்பில் வெளிவந்த புருஷலட்சணம். அடுத்த படம் வந்து 1993 பிரபு நடிப்பில் வெளிவந்த உத்தமராசா. அடுத்த திரைப்படம் வந்து 1993 பிரபு நடிப்பில் வெளிவந்த தர்மசீலன். அடுத்த திரைப்படம் வந்து 1993 கார்த்திக் மாறுபட்ட ரெண்டு வேடங்களில் வெளிவந்த காதலிக்க நேரமில்லை. அடுத்த திரைப்படம் வந்து 1993 அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த பிரதாப். அடுத்த திரைப்படம் வந்து 1993 அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த ரோஜாவை கில்லாதே. அடுத்த திரைப்படம் வந்து 1993 ராஜா நடிப்பில் வெளிவந்த கேப்டன் மகள். அடுத்த திரைப்படம் வந்து 1993 சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த வேடன். அடுத்த திரைப்படம் வந்து 1993 மூகேஷ் நடிப்பில் வெளிவந்த ஜாதிமல்லி. அடுத்த திரைப்படம் வந்து 1994 ஜெயராம் நடிப்பில் வெளிவந்த மனசு ரெண்டும் புதுசு. அடுத்த திரைப்படம் வந்து
நெப்போலியன் நடிப்பில் வெளிவந்த 1994 வெளிவந்த வனஜா கிரிஜா. அடுத்த திரைப்படம் வந்து 1994 சரத்குமார் மாறுபட்ட ரெண்டு வேடங்களில் நடித்து வெளிவந்த பிளாக்பாஸ்டர் மூவியான நாட்டாமை. அடுத்த திரைப்படம் வந்து 1994 விசு ரேகா நடிப்பில் வெளிவந்த வா மகளே வா. அடுத்த திரைப்படம் வந்து 1995 பிரபு மாறுபட்ட ரெண்டு வேடங்களில் நடித்து வெளிவந்த சின்ன பாத்தியார். அடுத்த திரைப்படம் வந்து 1995 விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த அந்த ஆண்டின் சிறந்த அதிரடி திரைப்படமான கருப்பு நிலா. அடுத்த திரைப்படம் வந்து 1995 ஜெயராம் நடிப்பில் வெளிவந்த முறை மாமன். அடுத்த திரைப்படம் வந்து 1995 பிரேம் நடிப்பில் வெளிவந்த வாராறு சண்டியரு. அடுத்த திரைப்படம் வந்து 1995 நெப்போலியன் நடிப்பில் வெளிவந்த என் பொண்டாட்டி நல்லவ. அடுத்த திரைப்படம் வந்து 1995 ஜெயராம் நடிப்பில் வெளிவந்த கோலங்கள். அடுத்த திரைப்படம் வந்து 1995 ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த தேடி வந்த ராசா. அடுத்த திரைப்படம் வந்து 1995 ராம்கி நடிப்பில் வெளிவந்த எனக்கொரு மகன் பிறப்பான். அடுத்த திரைப்படம் வந்து 1996 ராம்கி நடிப்பில் வெளிவந்த இரட்டை ரோஜா. அடுத்த திரைப்படம் வந்து 1996 பாண்டியராஜன் நடிப்பில் வெளிவந்த கோபாலா கோபாலா. அடுத்த திரைப்படம் வந்து 1997 ராம்ஜி நடிப்பில் வெளிவந்த கலியாண வைபோகம். அடுத்த திரைப்படம் வந்து 1997 ராம்கி நடிப்பில் வெளிவந்த தாலி புதுசு. அடுத்த திரைப்படம் வந்து 1996 சிவகுமார் செல்வா நடிப்பில் வெளிவந்த நாட்டுப்புற பாட்டு. அடுத்த திரைப்படம் வந்து 1997 ஜெயராம் நடிப்பில் வெளிவந்த பத்தினி. அடுத்த திரைப்படம் வந்து 1997 நெப்போலியன் நடிப்பில் வெளிவந்த எட்டுப்பட்டி ராசா. அடுத்த திரைப்படம் வந்து 1998 அருண் விஜய் நடிப்பில் வெளிவந்த துள்ளி திரிந்த காலம். அடுத்த திரைப்படம் வந்து 1998 சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த கல்யாண கலாட்டா. அடுத்த திரைப்படம் வந்து 1998 பிரகாஷ்ராஜ் நடிப்பில் வெளிவந்த குரு பார்வை. அடுத்த திரைப்படம் வந்து 1998 ராஜ்கிரண் நடிப்பில் வெளிவந்த பொண்ணு விளையிற பூமி. அடுத்த திரைப்படம் வந்து 1998 முரளி நடிப்பில் வெளிவந்த வீரத்தாளாட்டு. அடுத்த திரைப்படம் வந்து 1998 சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த பிளாக்பாஸ்டர் ஹிட் மூவியான சிம்ம ராசி. அடுத்த திரைப்படம் வந்து 1998 விஜயகாந்த் மாறுபட்ட ரெண்டு வேடங்களில் நடித்து வெளிவந்த வீரம் விளைஞ்ச மண். அடுத்த திரைப்படம் வந்து 1998 கரண் நடிப்பில் வெளிவந்த உள்ளத்தை கில்லாதே. அடுத்த திரைப்படம் வந்து 1998 அடுத்த திரைப்படம் வந்து 1998 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட உலக சாதனை படைத்த திரைப்படமான சுயம்பரம். அடுத்த திரைப்படம் வந்து 1998 லிவிங்ஸ்டன் வடிவேலு விவேக் நடிப்பில் நகைச்சுவை திரைப்படமான விரலுக்கேத்த வீக்கம். அடுத்த திரைப்படம் வந்து 1999 சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த மலபார் போலீஸ். அடுத்த திரைப்படம் வந்து 1999 விஜய் நடிப்பில் வெளிவந்த மின்சார கண்ணா. அடுத்த திரைப்படம் வந்து 1999 பாண்டியராஜன் நடிப்பில் வெளிவந்த மனைவிக்கு மரியாதை. அடுத்த திரைப்படம் வந்து 2000 வெளிவந்த நாசர் விவேக் வடிவேலு நடிப்பில் வெளிவந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அடுத்த திரைப்படம் வந்து 2000 வெளிவந்த மகளிர்காக. அடுத்த திரைப்படம் வந்து 2000 சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த உன்னை கண் தேடுதே. அடுத்த திரைப்படம் வந்து 2000 பிரகாஷ்ராஜ் நடிப்பில் வெளிவந்த சின்ன சின்ன கண்ணிலே. அடுத்த திரைப்படம் வந்து 2000 பிரேம் நடிப்பில் வெளிவந்த குரோதம் 2. அடுத்த திரைப்படம் வந்து 2000 நெப்போலியன் நடிப்பில் வெளிவந்த கரிச காட்டு பூவே. அடுத்த திரைப்படம் வந்து 2000 விஜயகாந்த் மாறுபட்ட 3 வேடத்தில் நடித்து வெளிவந்த சிம்மாசனம். அடுத்த திரைப்படம் வந்து 2000 சத்யராஜ் அருண்பாண்டியன் நடிப்பில் வெளிவந்த வீரநடை. அடுத்த திரைப்படம் வந்து
2000 ஆண்டில் சரத்குமார் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும், அடுத்த திரைப்படம் வந்து 2005 ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த ஜூன் 6.